ரசம் மிளகாய் பொடிக்கு வறுக்க போகிறேன். அதுக்கு தேவையான சாமானம் 2 கப்பு வரமிளகாய், 1 கப்பு கொத்தமல்லி வரை, 1/2 கப்பு சீரகம், 1/2 கப்பு மிளகு, 1/4 கப்பு துவரம் பருப்பு, பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு. அதனால கட்டி பெருங்காயத்தை வெறும் பாண்டியில் வறுத்து வச்சுருக்கேன். மட்டும் வறுக்க போகிறேன். இப்போ மிளகாய் வறுத்தாச்சு, அதற்கு தனியாக வச்சுக்கணும். இப்போ சீரகத்தை வறுத்துக்கணும். சீரகமும் பொரியறது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி பொரிஞ்சாதான் ரசப்பொடி டேஸ்டாகவும் நல்லாவும் இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி வர. அடுத்தது துவரம் பருப்பு. அந்த துவரம் பருப்பை கொஞ்சம் செவக்கிற மாதிரி வறுத்துக்கணும். அது நெடி வராமல் இருக்கிறதுக்காக, மிளகாய் இல்லையா அது நெடி வராமல் இருக்கிறதுக்கோசரம், அதுக்கு மட்டும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு வறுக்கணும். எண்ணெயை விட்டு வறுக்கும்போது அந்த மிளகாயில் இருக்கிற சுருக்கம் எல்லாம் போயிடும். சுருக்கும் போது தெரியல, இப்படியே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். இப்ப இதை வந்து எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துக்கணும். ஒன்னா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆறணும். 1/2 மணி நேரம் ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு உடைச்சோமானா ரசம் மிளகாய் சூப்பரா இருக்கும், ரசமும் நல்லா இருக்கும், டேஸ்டாகும். ரசம் மிளகாய் அப்படி ரெடி ஆகிடுது. இது வந்து ரொம்ப நைஸாக வேணுங்கிறதுல தரதனர் இருந்தாலும் நல்லாயிருக்கும்.